அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு திருவண்ணாமலையார் திருக்கோயில் தோன்றிய விதத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கப் போகின்றோம். திருவண்ணாமலையார் கோயில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும் இத்தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்குகின்றது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகின்றது. திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட இத்தலம் மூலவர் அருணாச்சல ஈஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என வாக்குவாதம் எழுந்தது. இடையினில் நெருப்பு பிழம்பாக சிவன் தோன்ற இந்த நெருப்பு பிழம்பின் அடியையும் முடியையும் நாம் இருவரில் யார் காண்கின்றாரோ அவரே பெரியவர் என இருவரும் சபதம் எடுத்தனர். அதன் அடியை காண திருமால் வராக வடிவெடுத்து நிலத்தினை குடைந்து சென்று பல ஆண்டுகள் பயணம் செய்தும் அடியை காண இயலாமல் திரும்பினார். பிரம்மனோ அன்ன வடிவம் எடுத்து முடியை காணச் சென்றபோது வானிலிருந்து கீழே வரும் தாழம்பூவை பார்த்தார். தாழம்பூவை பார்த்து, நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க அதற்கு தாழம்பூவோ, நான் சிவனாரின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என உரைத்த தாழம்பூவை பார்த்த பிரம்மன், நான் இந்த நெருப்பு பிழம்பை கண்டுவிட்டேன் என்று திருமாலிடம் நான் உரைக்கும் பொழுது அதற்கு நீயே சாட்சியாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். திருமால் தன்னால் சிவனின் அடியை காண முடியாததை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மனோ தான் சிவனின் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்று கூறினார். அதோடு மட்டுமில்லாமல் திருமாலை எள்ளி நகையாடவும் செய்தார். இதனால் கோபமுற்ற சிவன் பத்ம கர்ப்பத்தில் பிரம்மன் திருமாலின் உந்தி கமலத்தில் தோன்றுவார் எனவும், தாழம்பூ பொய் சொன்னதால் இனி சிவபூஜையில் பயன்படாது எனவும் உரைத்தார். தாழம்பூ தன்னிடம் மன்னிப்பு கேட்டதற்கு இணங்கிய சிவன், நான் புவியில் எனது பக்தைக்காக குழந்தையாக அவதரித்த உத்திர கோசம் மங்கை எனும் திருத்தலத்தில் மட்டும் நீ பயன்படுவாய் என்றும் தாழம்பூவிற்கு வரத்தினை அருளினார். திருமாலால் தன்னை அளக்க இயலாததால் திருமாலை சிறியவர் என உரைப்பார்களே எனவும் பிரம்மா கேட்ட மன்னிப்பினால் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டி சிவபெருமான் சிவலிங்கத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மர், நடுப்பாகத்தில் திருமார், மேல் பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக இத்தலத்தில் தோன்றினார் என்றும், தன்னை நோக்கி தவம் இயற்றிய பார்வதியை தன்னுடைய இடப்பாகத்தில் அமர்த்தி அர்த்தர் நாரீஸ்வரராய் காட்சி அளிக்கும் தலமாக இத்தலம் விளங்குகின்றது. திருவண்ணாமலையை நினைக்க வாழ்க்கையில் முக்தி தரும் சிறப்பு பெற்ற இத்தலம் திருவண்ணாமலை தலம். இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளார்கள். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும், இந்த மலையானது சிவபெருமானே வசிக்கிறார் என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வளம் வருதலை கடைபிடிக்கின்றனர். இதற்கு கிரிவலம் என்றும் பெயரிட்டு அழைக்கின்றனர். பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதியும் அடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர், சேசாத்ரி சுவாமிகள், விசிறி சாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளன. நாம் இன்றைய பதிவில் திருவண்ணாமலை திருத்தலம் தோன்றிய விதத்தை பற்றி இப்பதிவில் பார்த்தோம். மீண்டும் இதுபோல் வேறு ஒரு ஆன்மீக தகவல் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.